ரொம்ப பெரிய செய்தி நான் கொடுக்க நினைக்கல, ஏன்னா நேரம் குறைவு. அதுமா ஜபத்திற்கு தான் சற்று நேரம் கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த நாட்களில் வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? நான் நம்ம வந்து இப்போ செய்தி அதிகமாக கேட்குறோம், டிவியில் செய்தி கேட்குறோம், வாட்ஸ்அப்பில் கேட்குறோம், யூடியூப்பில் கேட்குறோம், நிறைய செய்திகள் நம்ம உள்ளத்தை உடைக்கிற செய்திகளாக நம்ம கேட்குறோம். அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும். இப்போது மக்கள் கொத்து கொத்தாக மடிகிறார்கள் என்று சொல்லும்போது நம் உள்ளம் உடைந்து போகவில்லையா? பரிதாபமாக இருக்குது. நம்ம ரியாக்ஷன் எப்படி இருக்குது? இப்போ சில சமயத்தில் நம்ம சில பேருக்கு அது வெறும் செய்தியாகவே இருக்கலாம், சில பேருக்கு அது வந்து அரசியல்வாதிகளுக்கு அது ஒரு அரசியலாகவும் இருக்கலாம், சில பேருக்கு அது வந்து மனிதாபிமானமாக இருக்கலாம், ஒருவேளை சில பேருக்கு அது வந்து ஒருவேளை உள்ளத்தை கஷ்டப்படுத்துகிற செய்தியாக இருக்கலாம், சில பேருக்கு அது பயமாகவும் இருக்கலாம். இன்னும் ஆண்டவர் அறியாத மக்களுக்கெல்லாம் பயமும் திகிலும் இருக்கிறது. தேசத்தில் ஒரு விதமான சோகம், ஒரு விதமான பயம் மக்களை ஆட்டி படைக்கிறது. அதை வந்து இப்பொழுது நாம் பார்க்க முடியுது. பெரிய பெரிய பட்டணங்களில் மக்கள் பயத்தில் உறைந்து போயிருக்கிறார்கள். பயம் ஒரு புறம், கவலை ஒரு புறம், வருங்காலம் என்னாகுமோ, இனி வேலை வாய்ப்புகள் வாழ்வாதாரங்கள் என்னாகுமோ என்ற வேதனை ஒரு புறம், இப்படி பலவிதமான நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? வாட் இஸ் அவர் ரியாக்ஷன்? நாமும் மனிதர்கள் தானே. நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் பயம் வரலாம், திகில் வரலாம், நமக்கும் நம்ம வருங்காலம் என்னாகுமோ ஏதாகுமோ என்ற எண்ணமெல்லாம் நமக்கும் வரலாம். நான் அதற்காக சில ஆலோசனைகளை சுருக்கமாக சொல்லி கடைசியாக ஒரு தேவனுடைய மனிதன் அது எப்படி நாம் அதை அந்த காரியத்துக்காக என்ன செய்கிறார் என்று நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது நம்ம சுருக்கமாக நான் பார்க்க வேண்டும், ரொம்ப பெரிய அவசியம். சங்கீதம் 56:3 நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பயம் அதிகமாக வரும்போது நான் நம்புகிறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஐ ஹாவ் ஹோப் இன் தி லார்ட். இன்றைக்கி அரசாங்கத்தை நம்ப முடியல. டாக்டர்ஸும் வந்து அவங்க நல்லவங்க தான், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, உயிரை பணையை வச்சு வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்களே எங்களால் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இப்போ யாரை நம்புறது? டாக்டர்ஸையும் நம்ப முடியல, அரசாங்கத்தையும் நம்ப முடியல. சூழ்நிலை எல்லாம் மீறி போயிடுச்சுன்னு முதலமைச்சரே கை விரிக்கிறாரு. ஏன்னா யாரை நம்புறது? ஆள வேண்டி நம்மை ஆட்சி செய்கிறவர்களை நம்பியாக வேண்டும், இல்லையென்றால் நம்மை காப்பாற்றக்கூடிய மருத்துவர்களை நம்பியாக வேண்டும். ஆஸ்பத்திரிகள் நிரம்பி வழிகிறது, அங்கே உள்ளே போக முடியல. நம்முடைய நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள், நம்ம நவநீதரன் டீமில் இயேசுவாக நடிக்கிற அருமையான சகோதரன் ஸ்டீஃபன், ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மனிதன், அழகான ஒரு மனிதன், இயேசுவாக நடித்து அநேகருக்கு அநேகர் மனம் திரும்புவதற்கு காரணமாக இருந்த மனிதன். இந்தியா முழுவதும் ஏராளமான கிராமங்களில் இயேசுவாக நடித்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட மனிதன். நம்முடைய இமானுவேல் ஸ்கூல் கிரவுண்டில் கூட ஒரு தடவை அவரை வச்சு நிகழ்ச்சி நடத்தினோம், 85 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் இன்றைக்கு 75% நுரையீரல் பாதிக்கப்பட்டு கொரோனாவில் மருத்துவமனையில் இடமில்லைன்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் தான் இருக்கார், சீரியஸாக இருக்கார். ரொம்ப கவலைப்பட்டேன் நான், ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்த மனுஷன், நல்ல வேலையை நல்ல உலகத்தில் இருந்து நல்ல வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக ஒரு நாடோடி மாதிரி வேலை செய்கிற ஒரு மனுஷன், ஆண்டவரே அவருக்கு இப்படி ஆயிடுச்சே. அவர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு நாளைக்கு 25,000 கேட்குறாங்க, அவரால் முடியாது, அவர் வீட்டில் இருக்கார். என்கிட்ட பேசும்போதே கஷ்டப்பட்டு தான் பேசினார், மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு பேசினார். 75% நுரையீரல் வேலை செய்யலை, ஆண்டவரே உதவி செய்யும் என்று ஜெபித்தேன். பிரியமானவர்களே, அப்படி யாரை நம்புற? மருத்துவமனையில் இடம் இல்லை, நோ பிளேஸ். அவங்க சொல்லிட்டாங்களாம், வராதிங்க, இங்கே இடம் இல்லை, ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. அப்போ யாரை நம்புறது? நான் ஆண்டவரை நம்புவேன். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன். ஒருவேளை நம்முடைய நம்பிக்கைக்குரிய ஒரே ஒருவர் அவர் தான், ஆண்டவரை நம்பி இருக்கோம். வில் பிலீவ் இன் தி லார்ட். அவருடைய சித்தம் இல்லாமல் நம்ம ஒருவேளை நம்ம ப்ரிவென்ஷனு நம்முடைய ப்ரிகாஷனு நம்முடைய காரியங்களெல்லாம் நம்ம செய்யணும், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் அவருடைய சித்தம் இல்லாமல் என்னோட தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது, ஆண்டவர் சொன்னார்ல. ஆமாம், அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவருடைய சித்தத்தில் இருக்கேன் நான், ஆண்டவரே நான் பயப்படுவதில்லை. பயமே இருக்கக்கூடாது.
பாதுகாப்பாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், ஆனால் பயப்படக்கூடாது. நிறைய பேர் பயந்து பயந்து சாகிறான். போன அலையிலேயே நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க, பயத்திலே தற்கொலை பண்ணிட்டாங்க. பயமே இருக்கக்கூடாது, ஷுட் நாட் பி அஃப்ரைட். பயமே இருக்கக்கூடாது, கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கு. அடுத்தது சங்கீதக்காரன் இன்னொரு காரியத்தை சொல்கிறார், 31 சங்கீதம் 15 வசனம், 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நான் எப்போ சாகணும், எப்போ வாழணும், என்ன செய்யணும், எல்லாம் உம்முடைய டைமில் வச்சுருக்கீங்க ஆண்டவரே. யூ ஹாவ் யுவர் டைம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. இருந்துட்டு போதும். ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போவேன். என் காலங்கள் அவருடைய கையில் இருக்கும். இந்த உலகத்தில் இருந்தாலும், இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போனாலும், அவருடைய கரங்களுக்குள்ளாகத்தான் நான் போக போகிறேன். வேற எங்கே இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? என் காலங்கள் உமது கரத்தில் இருக்குது. நான் அவரோடு இருக்கேன், அவர் என்னோட இருக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கோம். என் டைமு, என்னுடைய நேரம், எனக்கு என்ன நடக்கும், என் நடக்க போகுது எல்லாம் அவருக்கு தெரியும். ஹி நோஸ், அவருக்கு தெரியும். என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டேன். நான் எல்லாத்தையும் இதுவரைக்கும் ஒருவேளை ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுக்கலன்னா, இந்த காலங்களையாவது தயவுசெய்து ஒப்பு கொடுத்துருங்க. நம்ம நிறையா பேர் என்ன நினைப்போம் தெரியுமா, நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் தெரியுமா, அதெல்லாம் வயசான பிறகு பார்க்கலாங்க. இப்போ என்ன, நம்ம கோயிலுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம், பைபிள் வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரை தேடலாம், தேடாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவு பண்ணும், அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நம்ம வயசான பிறகு, நம்ம அம்மா தாய்மார் கூட்டத்துக்கு போகிறாங்களா 70 பிறகு, அந்த மாதிரி நாங்களும் பார்த்துக்குறோம். அப்படி நீங்கள் வாழ்வீர்களானால் எச்சரிக்கை, நமது காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. அப்படி உப்பு கொடுத்துருங்க. இன்றைக்கு நாளும் சரி, நாளைக்கு நாளும் சரி, போயிட்டு போகுது, கவலை இல்லை. ஆனால் பாதுகாப்பாக இருக்கணும், பயம் இல்லாமல் இருக்கணும். ஒருவேளை எது நடந்தாலும் நான் ஆயத்தமாகவும் இருப்பேன். ஏன்னா என் காலங்கள் அவர் கருத்தில், அவர் வச்சிருக்க வரைக்கும் எனக்கு ஒன்றுமே நடக்காது. என் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழப்போகிறதே கிடையாது. தெரியுமா, அவர்கிட்ட இருக்கேன் நான், அவருடைய பிள்ளை. அவர் கூட பேசிகிட்டே இருக்கேன், அவர் கூட பழகிட்டே இருக்கேன். அது கொரோனா காலங்களாக இருந்தால் என்ன, இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்தேன், நான் அவரோடு இருக்கிறேன். என் காலங்கள் உமது கருத்தில் இருக்கிறது. அந்த நம்பிக்கையும் அந்த ஜபமும் அந்த அர்ப்பணிப்பும் நமக்கு இருக்க வேணும். பிரியமானவர்களே, இந்த காலங்களில் நாம் ஆண்டவரை நெருங்கி சேரலாக இருக்க வேணும். நெருங்கி சேரலாக இருக்கும். ஆண்டவரே, நான் பயப்பில்லை, உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, என் காலங்களை, என்னுடைய நேரங்களை, என்னுடைய வாழ்வை எல்லாவற்றையும் நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். வருங்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய வேலை, என்னுடைய வாழ்வாதாரம், என்னுடைய பொழைப்பு, என்னுடைய தொழிலெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துருக்குறேன். ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் கைவிட்டுருவாரா என்ன, நான் சொல்லுங்க, நினச்சி பாருங்கள். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், வேலையை, வாழ்வாதாரத்தை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன் நான். ஐ ஹவ் கிவன் அவுட் எவ்ரிதிங். நீங்கள் பார்த்துங்க, நானாக பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கிட்டு கூடாது. ஐயோ, என்னாகும், என்னமோ, நான் தான் என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி, நான் தான் வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியும், ஏதோ இதுவரைக்கும் நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் கஷ்டப்பட்டேன், நான் தான் உழைச்சேன், என் உழைப்பினால தான் என் குடும்பம் வாழுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை மாற்றி விடுங்கள். அப்படிப்பட்ட எண்ணத்தை மாற்றி விடுங்கள். இதுவரைக்கும் அவர் தான் நடத்தினார், இனிமேல் அவர் நடத்துவார். இதுவரைக்கும் அவர் தான் உங்களை காப்பாற்றினார், இனிமேல் அவர் தான் காப்பாற்றுவார். அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நான் உழைக்கிறேன், நான் காப்பாற்றுறேன் இல்லை, அவர் காப்பாற்றுறாரு. உழைப்பதற்கும் நான் வாழ்வதற்கும் என் வாழ்வாதாரத்துக்கும் அவர் இருக்கிறார். ஹீ இஸ் தேர். அவர் இருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள், அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். சரி, எல்லாத்தோட முக்கியமாக நெகேமியா என்ற ஒரு மனிதன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நெகேமியா என் புஸ்தகம் 1வது அதிகாரம், அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறார் பாருங்கள். நெகேமியா என்ற மனிதன், நெகேமியா 1வது அதிகாரத்தில் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறார் பாருங்கள். 1வது அதிகாரத்தில் 3:4-6 வாசிங்க. 3 போதும். இந்த நெகேமியா அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் நிந்தை அனுபவிக்கிறாங்க, பரதாபமாக இருக்குது.
ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை. இதை பார்த்துட்டு ஒருவேளை முதல்ல நான் பயப்படுறேன், என்னுடைய காரியங்களெல்லாம் யோசிக்கிறேன், ஆனால் நெகேமி அன்னி யோசிக்கிறாருன்னா, ஐயோ தேசத்தில் தீங்கு வந்து விட்டதே, என் தேசத்தில் இப்படிப்பட்ட பரிதாபமான சூழ்நிலை இருக்கிறதே அப்படின்னு அவர் அழுகிறார், கண்ணீர் விடுகிறார். உள்ளத்தில் அந்த பாரம் இருக்குதா? மக்கள் கூட்டம் கொத்து கொத்தாய் மடியும் போது, மக்கள் கூட்டம் கொத்து கொத்தாய் மடிகிறார்களே, உங்களுக்கு அந்த பாரம் இருக்கிறதா? அழுகை வருகிறதா கண்களில்? ஆண்டவர் அறியாமல் வாழ்கிற மக்கள் கூட்டம் செத்து கொண்டிருக்கிறார்களே. துக்கம், உபவாசம், ஜபம், இதுதான் நல்ல ரியாக்ஷன். நமக்கு இருக்க வேண்டிய சரியான ஒரு காரியம் இதுதான், சரியான ஒரு காரியம். நான் அழுகிறேன், துக்கிக்கிறேன், உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் மன்றாடுகிறேன். மன்றாடுவது என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் வாதாடுவது, போராடி மற்ற மக்களுக்காக வாதாடுவது, இன்டர்செசரி ப்ரேயர், வாதாடி போராடி ஜெபிப்பது. ஆண்டவரே, இந்த மக்களை நீங்கள் காப்பாற்றலையா, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யலையான்னு கேட்குறது. எப்படிப்பட்ட ஜெபம் அவர் செய்கிறார் பாருங்க. ஆண்டவரே, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஆறாம் வசனத்தில் அவங்கெல்லாம் பாவம் பண்ணவங்க செத்து போகிறாங்கன்னு சொல்லலை, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஒருவேளை ஏன் பாவம் அதுக்கு காரணமாக இருக்குதுன்னா, நான் ஜெபிக்கலை, நான் சரியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கலை, ஆண்டவரை சரியாக தேடலை, இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கலை. ஒருவேளை என்னுடைய பாவங்கள், என்னுடைய குறைகளினால் இவையெல்லாம் நடக்கலாம். ஆண்டவரை நான் மன்னிச்சிருங்க, நான் கெட்டவர்களாய் நடந்தோம். ஏழாம் வசனத்தில் நாங்கள் தன்னையும் சேர்த்துக்கொள்கிறாரு, அவர் நல்ல மனுஷன், தன்னையும் சேர்த்துக்கொள்கிறார். நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம் என்று ஜெபிக்கிறார். இப்படிப்பட்ட ஜெபந்தான் அவசியம். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தவங்கப்பா, ஆண்டவரே எங்களை மன்னிங்க, ஆண்டவரே எங்களை மன்னிச்சு ஆண்டவரே நீ தயவு செய்து இந்த மக்களுக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு கடைசி வசனத்தில், ஒன்றாம் அதிகாரத்தில், நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தேன். அவர் பாஸ்டர் இல்லை, அவர் மிஷினரி இல்லை, அவர் முழு நேர ஊழியக்காரன் இல்லை. அனைவரும் நினைக்கிறாங்க பாஸ்டர் தான் ஜெபம் பண்ணும், முழு நேர ஊழியக்காரன் தான் ஜெபம் பண்ணும். அவர் அப்படி இல்லை, அவர் வந்து வேற ஒரு ராஜ்யத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய பேரரசில் அரண்மனையில் வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், ராஜாவுக்கு போஜனம் கொடுக்குறவர். அதாவது யார் ராஜாவுக்கு போஜனம் கொடுப்பாங்க, பான பாத்திரம் கொடுப்பாங்கன்னு அந்த காலத்தில் ராஜாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறவங்க தான் செய்வாங்க அதை. ஏன்னா ராஜாங்கத்தில் அடிக்கடி இந்த விஷம் வச்சு கொன்றுவாங்க ராஜாவை. அதனால் ராஜாவுக்கு விசுவாசமான உண்மையான மனுஷன் பாவேன், அந்த மாதிரி தவறெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு நினைக்கிற சரியான நபரை தான் அந்த வேலைக்கு வைப்பாங்க. சாதாரண வேலை சும்மா சர்வர் வேலை கிடையாது, அது ராஜாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவன், எனக்கு தீமை செய்ய மாட்டாருப்பா. அப்படிப்பட்ட ஒரு நெகேமியா, கப்பேரர், சர்வர் டு த கிங். அவர் அந்த வேலை தான் செஞ்சார், கேட்டரிங் தான் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் ஒன்றும் என்ன மாதிரி பாஸ்டர் கிடையாது. நம்ம அனைவரும் நினைக்கிறோம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், அவருக்கு வேறு வேலை இல்லை, மிஷினரி ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேறு வேலையெல்லாம் இல்லை. நீங்கள் தான் நெகேமியா, அவர் பான பாத்திரக்காரன் தானே, பாஸ்டர் நான் போட்டிருக்கு, ஊழியக்காரன் நான் போட்டிருக்கு, ஆசாரியார் நான் போட்டிருக்கு, லேவியார் நான் போட்டிருக்கு, இல்லையே. உங்களைப் போல மனிதர்கள் ஜெபிக்க வேண்டும், உங்களைப் போல மனிதர்கள் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ரியாக்ஷன் தான் நமக்கு தேவை, வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்த வாரம்லாம் நம்ம மீட் பண்ணுவோம், மீட் பண்ண மாட்டோம் நமக்கு தெரியாது. இல்லை ஒரு வாரம், ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நம்ம மீட் பண்ணவே முடியல. இல்லை இனி வரும் காலங்கள்லாம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. கூட்டங்கள் கிடையாது, கூடுகள் கிடையாது, சண்டே ஸ்கூல் கிடையாது, ரிட்ரீட்ஸ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நிறைய விஷயங்கள் இன்னாமல் போயிடுச்சு தெரியுமா, வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு. பள்ளிகளுக்கு ஸ்கூல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும், ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருக்க முடியும். பயப்பட வேணாம், ஆண்டவர்களுடைய கரம் காலங்களை ஒப்பு கொடுத்து சந்தோஷமாய் என் நாட்களை கழிக்க வேண்டும். அதை விட முக்கியமாக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற, அந்த பரிதபிக்கப்பட சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்காக நாம் பரிதபித்து ஜெபிக்க வேண்டாம், பரிதபித்து ஜெபிக்க வேண்டாம். நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இறங்குவார், நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேசத்தில் ஆண்டவர் மாறுதலை கொண்டு வருவார். நம்ம ஜெபத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது, ஜெபத்துக்கு வல்லமை இருக்கிறது. டாக்டர்ஸ்ட இல்லாத வல்லமை நம்மகிட்ட இருக்கு. இந்த தேசத்தை ஆளுகிறவர்கள் செய்ய முடியாதவற்றை ஜெபம் செய்து முடிக்கும், பிரியமானவர்களை ஜெபம் செய்து முடிக்கும். நாம் ஜெபிப்போம்,
நம்ம ஜெபிக்கலாம் தெரியுமா? தாமஸ் காலின்சன் அவர் வந்து இங்கிலாந்து தேசத்தில் தச்சு பற்ற கார் நடத்திட்டு இருந்தார், அதாவது வெல்டிங் வெல்டர். அவர் தேசத்தில் இருக்கிற பரதாமான சூழ்நிலையை பார்த்து அழுது ஜெபித்தாராம். அந்த அவருடைய பற்றையை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளேருந்து அழுது புலம்பி ஜெபிக்க ஆரம்பித்தார் தாமஸ் காலின்சன். அவர் ஒரு தொழிலாளி, அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் ஊற்றினார். தெருக்களில் அடித்து கொண்டிருந்தார்கள் சின்ன பிள்ளைகள், சாப்பாட்டுக்காக சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டு கொண்டிருந்த ரத்த காயங்களோடு போராடி கொண்டிருந்தார்கள். தேசத்தில் இருந்த பரதாபமான சூழ்நிலைகள் இந்த தாமஸ் காலின்சனுடைய ஜபத்தினால் அது மாற ஆரம்பித்தது. ஆண்டவர் அதிக ஊழியர்களை எழுப்பினார். சார்ல்ஸ் ஃபின்னி என்ற ஒரு லாயரை கூட சேர்த்துக்கிட்டார். அவர் ஒரு வக்கீல், அவர் இவரோட சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். இப்படி ஜெபிக்க ஆரம்பித்ததுனால ஸ்காட்லாந்து தேசம் மாற ஆரம்பித்தது. ஆமாம் பிரியமானவர்களே, உங்கள் ஜெபம்தான் மாறுதலை கொண்டு வரும். தயவு செய்து ஜெபிப்பீர்களா? ஜெபிக்க வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் ஜெபிங்க, என்னோடு இணைந்து ஜெபிங்க, தனியாக ஜெபிங்க, குடும்பமாக ஜெபிங்க. நம் ஜெபத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நம் ஜெப நிலையில் இருக்கும்போதே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா சமயத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வதிப்பார். நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய காரியங்களை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்முடைய காரியங்களை, நம்முடைய வேலையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பாதுகாப்பை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் காலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம். நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நம்புவேன். ஒருவேளை இங்கே யாராயிலும் இப்படி பயத்தோடு இருப்பார்கள், ஆனால் ஆண்டவரே உண்மை மட்டும் நம்பி இருக்கட்டும் சாமி, உதவி செய்யும். அதுபோல் ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே என் வாழ்க்கை என்னாகும், வாழ்வு என்னாகும், என் சூழ்நிலை என்னாகும் யாராவது நினைச்சு இருப்பாங்களா? என் காலங்களும் அது கரத்தில் இருக்கிறது என்று ஆண்டவரே உடையத்தில் ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும் சுவாமி. அதை விட அதிகமாக நெகமையாக போல ஆண்டவரே நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், ஆண்டவரே எங்கள் பாவத்தினால தான் இதெல்லாம் நடக்கு, ஆண்டவரே எங்களை மன்னியும், தேசத்தில் ஒரு மாறுதலை கட்டளையிடும், தீங்கெல்லாம் மாற வேண்டும் சுவாமி என்று ஜெபிக்கிறவர்களாய், அழுது துக்கித்து உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்று. அப்படிப்பட்ட கிருபை எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் போகையில் வருகையில் எங்களை பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய பிரசன்னம் கிருபை எங்களோடு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உங்களுடைய கிருபையின் கரங்களை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே எங்களை வழி நடத்த, எங்களை எங்கள் காணிக்கைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதியும் ஏற்ற பலனை ஆசீர்வாதத்தை தாரும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபையின் கரங்கள் எங்களோடு இருந்து எங்கள் வேலை, அலுவல், தொழில், ஊழியம் எல்லாவற்றையும் பாதுகாக்க முடிய ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் துயாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக, ஆமேன்.